யாயிட் மி ஜிஎத் அன்றா வெல்கம் டு அவர் கேமிங் கேர் சேனல் ஓகே ஐஸ் இன்னைக்கு நம்ம இன்னும் வீடியோ பார்க்க போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தமிழில் பார்த்துருன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா ஒன் செட்டிங் ஹவு ஹெட்ஸாட் கிங் பிகாம் அப்படின்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து தலையில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒன் சென்சிவிட்டியில் ஹெட் சாட் கிங்காக மாறலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ் இதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட வர மணியை வந்து கினி கினு ஆட்டிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து போட்டிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த மணி ஆட்டுறது டேட்டா வீடியோக்குள்ள போகலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு சென்சிவிட்டி என்னென்ன பார்த்தலாம் சென்சிவிட்டின்னு பார்த்திங்கனா வந்து சரி செட்டிங்னா உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கேங்க செட்டிங்னா பார்த்திங்கனா வந்து அவங்க ஐயோ பெரிய பெரிய பிளேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்சிவிட்டி வச்சு அவங்க காப்பி அடிச்சிங்காக நீங்கள் வந்து அந்த சென்சிவிட்டி வச்சுங்க சத்தியமாக ஹெட்சாட் விழுக்காது எந்த கொம்ப சொன்னால் ஹெட்சாட் விழுகும்னே அது வந்து அவங்க மொபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க லேக் அடிக்காமல் ஹேங் இஷ்யூ வராமல் இருக்கிறக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க உங்கள் மொபைலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷன் ஸ்பீடுக்கும் ஸ்கோப் வந்து நடுத்துருக்கும் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறது தான் அந்த சென்சிட்டிவே அதுவே தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க அது ரொம்ப தவறான விஷயம் சரிடா பிசி பிளேயர் மட்டும் எப்படி வந்து ஹெட்சாட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசியும் மொபைலும் என்றைக்குமே கம்ப் கம்பேர் பண்ணவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி ரேம் போட்டு கிராஃபிக்ஸ் கார்டு அது இதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிவிங்க மொபைல் பிளேயருக்கும் பிசி பிளேயருக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ கைஸ் வந்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாதீங்க இப்போ மொபைல் பிளேயர் ஆப்னுட்டு வரேன் பிசி பிளேயர் நின்று நிதானமாக ஹெட் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் பிசி ஓகேங்களா சரி எப்படி மொபைலில் ஹெட்ச்சார்ட் அடிக்கலாம் சொல்லுவாப்போம் அப்படின்னு கேட்குறீங்களா சென்சிட்டிவி அப்படிங்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஜீரோ அடிச்சு ஆர்ட் விடுவோம் தப்பு 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 அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் ஏன் சொல்கிற நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது பார்த்திங்கன்னா லேக் அண்டு ஹேங் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்னு ஒன்று வைக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் இப்போ திரும்பி திரும்பி ரொட்டேட் பண்ணுறீங்களா அது பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக ஆகக்கூடாது என் மொபைலுக்கு தகுந்த மாதிரி என்ன வச்சா வந்து இப்போ வந்து ஐம்பது வச்சால் ஒரு அளவுக்கு ஆகுது நூறு வச்சா ரொம்ப ஆகுது இப்போ ஐம்பதுக்குள்ளே ஐம்பதுக்கு நூறுக்கு நடுவில் வச்சால் தான் பார்த்திங்கன்னா வந்து அது ரொட்டேஷிங் ஸ்பீட் கரெக்டாக வரும் சரி அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எப்படி ஹெட்சாட் அடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஃப மூணு ஸ்டெப் நான் சொல்லித்தரப் போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஹெட்சாட் அடிக்கடிலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் காலிலேயே போடும் காலு உடம்பு என்னடா மேலே எந்திரிக்கவே மாதிரி ஹெட்சாட்டுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதுக்கெலாம் ஒரு வழி சொல்கிறேன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்போவுமே உங்கள் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனி மேலே இருக்கக்கூடாது குருட்டாம்பாக்கில் ஃபஸ்ட்டு அடித்து பழகுங்க எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வானத்தை பார்க்கும் என்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு வானத்தை பார்த்து சுடாதீங்க ஜம்ப் பண்ணி வானத்தை கீழேருந்து மேலே எந்திரிக்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ நீங்கள் டபுள் மீனிங்காக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கன்னு புல்லட் சுடுறது பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருந்து அப்படியே மேலே வந்து சுடுற மாதிரி ஃபஸ்ட்டு அடித்து பழகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா ஒன் சாட்டே ஈஸியாக வந்துடும் இதில் எப்படி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் நின்றுட்டே அடிச்சிங்கன்னா வைங்களே எந்திரிக்கவே மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஹெச்ஆடுக்கு உங்கள் டார்கெட் போகவே போகாது அப்படியே திணறும் ரொம்ப ரேராக தான் போகும் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இப்போ வந்து வானத்துக்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுன்னு நிப்பாட்டிக்கிங்க இல்லாமல் வந்து நீங்கள் அடித்து பழகுங்க எப்படி தெரியுமா நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணுறோம் என்றைக்குமே ஜம் ஹெச்ஆர்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணி அடித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நின்றுட்டு அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப ரேரான இது தான் ஸோ அதனால் வந்து என்றைக்குமே ஜம்ப் பண்ணி வானத்தை பாடி சுட்டு போகலாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருசா வச்சுருப்பீங்கப்பா எனக்கு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வச்சு நிறைய ஹெட்சாட் விழுகுது ஸோ அது நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள் சென்சிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யாரையும் நீங்கள் காப்படிக்காதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து ஐயோ பிசி விளாட்றவங்க அவங்கள பார்த்து காப்பிடிச்சா வந்து ஹெட்சாட் வந்துடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாகனுப்பிங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உங்கள் மொபைலுக்கு தகுந்த மாதிரி ஃபோர் ஜிபி ரேம்னா இந்த சென்சிட்டிவ் வைங்க த்ரீ ஜிபி ரேம்னா இந்த சென்சிட்டிவ் நிறைய யூடியூப் சேனல் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை போய் காப்பி அடிச்சிங்கன்னா வந்துங்களே சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்சாட் விழுகவே விழுகாது நான் எவ்வளோ பெட் வேணாலும் கரெக்டாக விழுகும் ஆனால் வந்து விழுகுன்னு சொல்லி விழுகும் ரொம்பலாம் விழுகாது இப்போ பார்த்திங்கனா வந்து நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கைக் ஸோ ஜம்ப் பண்ணி வானத்தை மாட்டு நீங்கள் சுட்டுகிட்டே இருங்க அது எனி ட்ரைனிங் உள்ள போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க சத்தியமாக ஹெட்ச்சாட் விழுந்தோம் ஹெட் சாட்னா என்னை வந்து என்னென்னு கமெண்ட்டை வந்து கழுவி ஊற்றுங்க ட்ரா அதாவது ஃபயர் பட்டனை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க இன்னொரு ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போய் அது பேர் என்ன எம் டென் ஃபோர்டினும் ஏகேல இப்போ எடுக்காதீங்க ஏகே எடுத்தால் கொஞ்சம் ஹெட்சாட் விழுது கஷ்டம் ஆ ஏகேயில் விளாண்டு போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்சாட் விழுதும் எக்ஸ்எம்பியும் எம்பி ஃபார்ட்டியும் எடுத்து நீங்கள் வந்து ஹெட்சாட் அடிங்க ட்ராக் தான் ட்ராக் தான் அந்த ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு குதித்து குதித்து நீங்கள் வந்து வானத்தை பார்த்து அடிங்க ஆட்டோமேட்டிக்காக சத்தியமாக ஹெட் சாட் நான் அப்படி தான் ஹெட்சாட்டை வந்து கற்றுக்கிட்டேன் எம்பி ஃபார்ட்டி எக்ஸ்எம் இது ரெண்டையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹெட் ஹெட்சாட் விழுங்க ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர லைக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அன்டில் தம் கேமிங் ஆர்மிச்சார் நாங்கள் ஜெய்யா தண்டல் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக ஹெட்சடெட் கிங்காக மாறணாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்பிக்கைலைன்னா அந்த வீடியோவை பார்க்க வேணா டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் பை பை